ஒரு அழகான நீதி கதை சொல்லப்போகிறேன். கிளியின் நட்பு. வேடன் ஒருவன் விஷம் தோய்ந்த அம்பை கொண்டு மான் கூட்டத்தின் மீது எய்தினான். அம்பு குறி தவறி பக்கத்தில் இருந்த மரத்தில் பட்டு நாளடைவில் மரம் காய்ந்து விட்டது. அம்மரத்தின் கொந்தில் நீண்ட நாட்களாக வசித்து வந்த கிளி அதை கண்டு வருந்தினாலும் அந்த மரத்தை விட்டு போகவில்லை. அக்கிளியின் அன்பை கண்டு தெய்வம் மனித உருவில் வந்து மரத்தை விட்டு விலகாமல் இருக்க கிளியிடம் காரணம் கேட்டது. அதற்கு கிளி, எல்லா வகையிலும் சிறந்த குணம் கொண்ட இந்த மரத்தில் தான் நான் பிறந்து வளர்ந்தேன். இளமை பருவத்தில் இந்த மரம் தான் பாதுகாப்பை கொடுத்தது. இப்போது காய்ந்துவிட்டது என்று விலகிச் செல்வது எவ்வளவு மோசமான செயல். அதனால் நான் அதை செய்ய முடியாது என்றது. கிளியின் பரிவை கண்ட தெய்வம், உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்றார். அதற்கு அந்த கிளி, இந்த மரம் மீண்டும் பூத்து குலுங்க வேண்டும் என்று வரம் கேட்டது. இந்த கிளியைப் போல நாமும் நண்பர்கள் துன்பத்தில் பங்கு கொள்ள வேண்டும். அவர்கள் துயர்த்துடைக்க வழிவகுக்க வேண்டும். அதுதான் நல்ல நட்பாகும். நீதி தனது நண்பர்களின் துன்பங்களில் பங்கு கொள்ள வேண்டும். கதை எப்படி இருந்தது? பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்யவும். நன்றி, வணக்கம்.